என்னம்மா பண்ண போறீங்க? ரசம் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போறேன்ப்பா. என்னம்மா முட்டைக்கோஸ் பொரியலா? வேண்டாம்மா, வேற ஏதாச்சும் பண்ணுங்கம்மா. வேண்டாம்மா, நான் வேற முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுட்டு இது என்ன பண்றது? எங்கம்மா போறீங்க? வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க ஒரு சின்ன சைஸ் கோஸ் எடுத்து அதை கட் பண்ணி அதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கூட்டிட்டாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இதை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிசைஞ்சு வச்சுருக்க கோஸை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக எண்ணெயில் போட்டுக்கிட்டாங்க. இது நல்லா கிறிஸ்பியானதும் எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டாங்க. இதே மாதிரி எல்லா அடுத்து ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூனுக்கு ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டாங்க. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஃப்ரை பண்ண கோஸையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு அந்த கோஸ் வந்து மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் அதை வதக்கிட்டே இருந்தாங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வதக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லியில் தூவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எங்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குமா?